ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஓவரால் தமிழ் கேமர்ஸ் சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம சர்வருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டுடே அப்டேட் போட்டிருந்தோம், அதுக்கு வேறு லெவல் ரீச்னு சொல்ல மாட்டேன், இது வரைக்கும் வரல ரீச் வந்துருக்கு ஓகேங்களா. ஸோ அதாவது நான் வந்து போக்கர் Mp40 ரிட்டர்ன் பேக் கைஸ். ஸோ போக்கர் Mp40 ரிட்டர்ன் வந்துட்டு, ஸோ அதை எப்படி எடுக்கிறது, என்ன மாதிரி ட்ரிக் பண்ணால் எடுக்கலாம், ஸோ இன்றைக்கே ஸ்பின் பண்ணலாமா இல்லை ரெண்டு நாள் கிழிச்சு ஸ்பின் பண்ணலாமா, ஸோ என்றைக்கு ஸ்பின் பண்ணால் சீக்கிரமாக நமக்கு வந்து ப்ளூ பிரிண்ட் கிடைக்கும் இல்லை, ஸோ அந்த மாதிரி டவுட்டெல்லாம் இருக்கும். அப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, அப்படியெல்லாம் இருக்குது, ஏன்னா இந்த டைமில் இருக்குது. ஸோ இந்த டைம் மட்டும்தான் இருக்குது, மற்ற டைமெல்லாம் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மட்டும் தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் என்ன வந்து இது வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வராமல் இருந்தால் நீங்கள் வந்து மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தும் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரலப்போ அப்படின்னம்னா மறக்காம அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறுபடி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் இந்த ஆப்ஷனில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனுக்கு இன்ஸ்டன்டாக வரும் ஓகேங்களா. சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க. ஸோ இன்ட்ரோ வேறு லெவல் இருந்துச்சா. ஸோ இதை வந்து ரெடி பண்ணி கொடுத்தது யாருனா வந்து ஜனா சங்கர்னு ஒருத்தர் தான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ அவர் வந்து ஆக்சுவலாக வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 6-7 இன்ட்ரோ ரெடி பண்ணி கொடுத்தாரு. நான் சொல்ல சொல்ல கரெக்ஷன் சொல்ல சொல்ல அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் வந்து இது வரைக்கும் யாரும் எனக்கு இது மாதிரி கேட்கல. ஸோ அவர் மட்டும் தான் கேட்டார். அவர் கேட்டது நான் சொன்ன மாதிரியும் அவர் செஞ்சு கொடுத்தாரு. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஓகேங்களா. ஸோ அவருக்கு வந்து தான் சொல்லிக்கிறேன். ஸோ ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து நான் வேறு ஒரு வீடியோவில் இன்னும் தெளிவாக சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ போகிற Mp40 ரிட்டர்ன் பேக் ஓகேங்களா. ஸோ போகிற Mp40 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற 4 கன் ஸ்கின்ல வந்து 3 கன் ஸ்கின் வந்து சேம் பவர், சேம் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஓ, அதாவது டைட்டன்ஸ் ஸ்கார் இன்குபேட்டரில் கூட 1-2 சேஞ்சஸோடு வந்தது. அது என்ன வந்து இந்த செகண்ட் கன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஈலோட் ஸ்பீட் மைனஸாக இருக்கும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் மைனஸாக இருக்கும். அதே மாதிரி குப்பிட் ஸ்கார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் மைனஸ். பட் ஆனால் டைட்டன் ஸ்கார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது நம்ம சம்திங் மேகசின் தான் மைனஸ் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் ஆனால் இங்கே இருக்க போக்கர் Mp40 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் இருக்க 4 கன்னில் 3 கன்னுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை, அப்படியே இருக்குது ஓகேங்களா. ஸோ அந்த Mp40 ஓகேங்களா. ஸோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் டாப்பில் இருக்கிற Mp40 ஓகேங்களா. ஸோ அந்த கன்று மாதிரி வேறு கன்று வருமா வராதா ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த கன்னெல்லாம் எடுக்கணும் என்னைக்கு சுற்றணும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி டவுட்டெல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாமா ஓகேங்களா. ஸோ இதில் இருக்கிற 4 கன்னில் ஃபஸ்ட்டு இருக்கிற கன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டபுள் டேமேஜ், சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், ரேஞ்ச் மைனஸ் ஓகேங்களா. ஸோ இந்த கன் வந்து ஒர்த்தாக கேட்டிங்கன்னா செம ஒர்த்து ஓகேங்களா. டபுள் டேமேஜ் ஸ்கின்னாலே Mp40 ஆல்ரெடி ரேட் ஆஃப் ஃபயர் இருக்குது. நீங்கள் இதுக்கு வந்து நார்மலாக டபுள் டேமேஜ் ஸ்கின் ஒன்று இருக்கும் ஓகேங்களா, தீம் கன் அதே வச்சு செய்யின்னு செய்வாங்க பிங்க் கலருக்குன்னு. ஸோ அது உங்களுக்கே தெரியும், எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இருக்கிறது டபுள் டேமேஜ் ப்ளஸ் ரேஞ்சு ரீலோட் ஸ்பீடு மைனஸ் கொண்டு எட்டர்னல் டைமண்ட் அப்படிங்கிற ஒரு Mp40. ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஃபேசிங் ஸ்பேடு ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து மெக்கல் Mp40 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதோட பவர். அடுத்து பார்த்தீங்கன்னா டபுள் அக்யூரசி ப்ளஸ் டேமேஜ் மைனஸ் எம்ஓ, அது வந்து பிளேசிங் ஹார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு Mp40 கொடுத்துருக்கானுங்க. இந்த ரெட் கலரு. ஸோ இந்த ரெட் கலர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நியூ இயர் Mp40 நினைக்கிறேன் சம்திங். ஸோ நியூ இயர் Mp40 தான் நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து டபுள் எம்ஓ ப்ளஸ் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், ரேட் ஆஃப் ஃபயருக்கு தகுந்த எம்ஓவும். இது ரேட் ஆஃப் ஃபயர்னால் சீக்கிரமாக வந்து புல்லட் முடிஞ்சிடும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு மாதிரி ஆமோவும் கொடுத்துருக்கானுங்க இன்பில்டாகவே. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மேகசினும் போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ரேஞ்ச் மைனஸ், ரேஞ்சாக ஒன்றும் பெருசாகலாம் மைனஸ் ஆகாது. 2 மீட்டர்லேருந்து 3 மீட்டர் மட்டும் தான் மைனஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் மைனஸ் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கேட்டிங்கன்னா வந்து என்னை வந்து என்னால் வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் எடுக்க முடியும் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறீங்க. 3 ஸ்டோன் வச்சுருந்தீங்கன்னா ரெட் கலர் எடுத்துங்க. அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து என்னோட 3 ஸ்டோன் இருக்குது, பட் ஆனால் எனக்கு ப்ளூ கலர் பிடிச்சிருக்கு ப்ரோ அப்படின்னு நினச்சேன்னா நீங்கள் அதை எடுத்துங்க. நான் எதை எடுக்க போகிறேன் கேட்டீங்கன்னா நான்லாம் எதுவும் எடுக்க போகிறதில்ல. ஏன்னா என்ன வந்து பார்த்தீங்கன்னா டாப் 2 மெகல் இருக்குது ஓகேங்களா. ஸோ என்னை வந்து மெகலே இருக்குது, மெகல் பர்மனெண்ட்டே இருக்குது. அப்படி நான் எடுக்கிறா போல் இருந்தால் வந்து நான் எதை எடுப்பேன்னா வந்து என்ட வந்து டபுள் டேமேஜ் ஸ்கின் இருக்குது ஓகேங்களா. ஸோ அக்யூரசிக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிங்கிள் டேமேஜ் டபுள் அக்யூரசி ஸ்கின் எடுப்பேன். ஏன்னா வந்து அது வந்து டபுள் அக்யூரசி இருக்கிறதுனால ரீகாயில் ப்ராப்ளம் ரொம்ப கண்ட்ரோல் ஆகும், குண்டு செதறவே செதறாது. பட் மெகல்னு எடுத்துகிட்டு நினச்சிங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 புல்லட் போனதுக்கப்புறம் அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி அப்படியே எங்கெங்கேயே தெரிஞ்சு விட்ருவோம் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நான் அதை எடுக்க மாட்டேன் ஓகேங்களா. ஸோ மெகல் வந்து எனக்கு வந்து அந்த விட்டு விட்டு தான் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் இந்த நீங்கள் வந்து இந்த ரெட் கலர் Mp40 வந்து எனக்கு தெரிஞ்சு குண்டு நேராக போகும், அக்யூரசி டபுள் இருக்கிறனால வந்து வந்து ரீகாயில் ப்ராப்ளம் ரொம்ப கண்ட்ரோல் ஆகும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது எப்போ சுற்றி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து யாரும் சுற்றாதீங்க, மேக்ஸிமம் சுற்றுறா போகிறதா ஒரு 5 ஸ்பின் வேணால் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே
சுத்தவே சுத்தாதீங்க ஓகேங்களா. ஸோ ஏன் சொல்கிறேன்னா வந்து இன்றைக்கி வந்து டைமண்ட் பிடுங்க தான் பார்ப்பானே, நீங்கள் எவ்வளோ கொத்தினாலும் உருவிட்டு விட்டுருவானுங்க ஓகேங்களா. ஸோ அப்போ என்னைக்கு சுற்றலாம் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ என்னைக்கு சுற்றலாம்னு கேட்டிங்கன்னா வந்து 7ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஓபி அப்டேட் ஓகேங்களா. ஸோ பேட்ச் அப்டேட், அது பேர் வந்து க்ரோனா அப்டேட் ஓகேங்களா. ஸோ நேற்று சாயங்காலமாக இந்த வீடியோ போகிறேன்னு சொல்லியிருந்தேன், போட முடியலன்னு மன்னிச்சுக்கோங்க. ஸோ அந்த க்ரோனா அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா வந்து க்ரோனா தானே, ஆமாம் அது கொரோனாவா, ஆமாம் இது க்ரோனா ஓகே. க்ரோனா அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா வந்து 7ஆம் தேதி வருது ஓகேங்களா. ஸோ அந்தனி வந்து உங்களால் கேம் ப்ளே பண்ண முடியாது, அந்தனி நீங்கள் காலெலாம் சுற்றாதீங்க. பேட்ச் அப்டேட் வந்தோடனே இன்க்யூபேட்டரில் போய் சுற்றுங்க, ஏன்னா வந்து அந்தன்னைக்கு வந்து சுற்றினீங்கன்னா மேக்ஸிமம் பக் ஆகும் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து என்ன ஆகும், வந்து போன டைமே வந்து எல்லாத்துக்குமே 2-3 மேஜிக் கியூப் கிடச்சிது டைமண்ட் ரயிலில் 10 ஸ்பின் போடும்போது. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேச்சஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு ஆடமில் வச்சுக்கிட்டு சும்மா சுற்றுனீங்கன்னு வச்சுங்க, நிச்சயமாக 1000 டைமண்டுக்குள்ளே கன்ஃபார்ம் 3 ப்ளூ பிரிண்ட் எடுக்கிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. நீங்கள் சுத்த மேக்ஸிமம் அவனுக்கு தொடர்ந்து 3 ஸ்பின்னு கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஏன்னா அப்படி தான் நடக்கும். ஸோ வந்தோடனே அந்த பக் ஆகும் தெரியுங்களா. ஸோ அந்த டைமில் கரெக்டாக வச்சு செய்யுங்க, கரெக்டாக நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா வந்து கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிகல் சாரி ப்ளூ பிரிண்ட் வந்து எடுத்துடலாம். நீங்கள் ஃபேஸிங் ஸ்பேட் அந்த ஃபஸ்ட்டு கன்று எடுக்கிறனாலும் தரமாக எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு கன்று வருமா அப்படின்னு கேட்பீங்க. எனக்கு தெரிஞ்சு வெப்பன் ராயலில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ வெப்பன் ராயிலாம் இப்போவே வரது, இன்னொரு 1 ஆர் 2 வெப்பன் ராயல் போனதுக்கப்புறம் தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா MP40 வெப்பன் ராயல் வந்தே கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மறுபடியும் வெப்பன் ராயல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எனக்கு வந்து ப்ளூ பிரிண்ட் எடுத்து டைமண்ட் செலவு பண்ணலாம் என்ற காசு இல்லை ப்ரோ, நான் வந்து லைட் நிச்சயந்து லக்கி பாயிண்ட் ஏற்றி வச்சுக்கிறேன், ஏற்றி வச்சுட்டு மேக இந்த MP40 வந்து நான் மட்டும் எடுத்துக்கிறேன்னு நினச்சிங்கன்னா சூப்பரான ஐடியா. ஸோ அதுவும் ஒன்று ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக நான் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி வச்சுருந்தேன், தெரியாதரமாக 1 ஸ்பின்னு வவுச்சர் 2 நாள் எக்ஸ்பைரி ஆக போகுதுண்டி M4 அவனுக்கு சுற்றினே அது பர்மனெண்ட் ஃபுல் தொலைச்சிருச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.